வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 2A எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால் பொது தமிழில் 52 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதில் வெறும் 12 தலைப்புகள் படித்தா போதும், மே 21 நடக்கக்கூடிய குரூப் 2A எக்ஸாமில் 67 கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து, கடைசி 5 செட்டு, அதாவது 2014 குரூப் 2 இருந்து 2018 குரூப் 2 வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, இப்போ நடக்கக்கூடிய குரூப் 2 எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம், அதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருப்போம். விட்டு இதற்கான மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து 52 தலைப்பை விட்டுட்டு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டால் நூல்வேலி. அது வந்து இப்போ புதிய சில புக்கில் தான் வந்து நூல்வேலின்னு புக் பேக்கில் வந்து ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் 10 to 20 கேள்வி கன்ஃபார்மாக நூல்வேலியிலேருந்து கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரூஃப் சொல்லணும் அப்படின்னா, 2019 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த குரூப் 4 எக்ஸாம் போதெல்லாம் எல்லா புக்குமே அப்போ கையில் இல்லை, கரெக்டாக அப்போ வந்து இருந்தது 6th, அதுக்கப்புறம் வந்து 9th, அதுக்கப்புறம் 11th. ஸோ அப்போவே 13 கேள்விகள் நூல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுவே ஒரு பர்ஃபெக்டான ப்ரூப்பு. அதேமாதிரி 2018 குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்போலாம் வந்து புக்கே இல்லைன்னு சொல்லலாம், PDF தான் இருந்துச்சு. அப்போவே நூல்வேலியில் 7 கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுக்கு எல்லாமே ஆல்ரெடி நிறைய நான் ப்ரூப் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் நூல்வேலியிலேருந்து கண்டிப்பாக 10 to 20 கேள்வி உறுதினே சொல்லிடலாம். இந்த நூல்வேலிக்கு நாளைக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸு நாங்கள் தரோம், அதை டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சரி, அதுக்கு அடுத்த டாப்பிக்காக நான் இந்த 52 டாப்பிக்கில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 தலைப்புகள் அங்கங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த 9 தலைப்பில் நேற்று தான் ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த டாபிக் எல்லாத்தையுமே அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 5 to 10 கேள்விகள் புதுசாக ஜாயின் பண்ண, புதுசாக சேர்க்கப்பட்ட தலைப்பிலிருந்து, அதாவது இந்த 9 தலைப்பிலிருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் படித்து வச்சுங்க. நேற்று அதை PDF கொடுக்க மறந்துட்டேன், அதற்கான PDF இன்றைக்கி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து top 9 topics எழுதி வச்சுருப்பேன், அதில் லிங்க் இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த 2 தலைப்புகள் படித்தா கண்டிப்பாக மினிமம் 15 to மேக்ஸிமம் 30 கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் இதுக்கு நான், அதாவது இதுக்கான ப்ரூஃப் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், ரைட்டா? ரைட். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக அப்படின்ற தலைப்பு. இந்த பிரித்து எழுதுக பார்த்தீங்கன்னா 2014 to 2018 வரைக்கும் அனைத்து எக்ஸாம்லேயும் 2-1 கேட்டிருக்காங்க. பாருங்கள், 2017 குரூப் 2 மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, மற்ற அனைத்து எக்ஸாம்லேயுமே 2-2 கேள்விகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கான மாடல் க்வெஸ்சன் விடும் போது அதுலேயும் பிரித்து எழுதுக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் மினிமம் 1 to 2 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கான PDFலாம் நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன தலைப்பு எவ்வளோ க்வெஸ்சன் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் அதோடய ப்ரூஃப் பார்க்கலாம். அதுக்கடுத்தது 9வது தலைப்பாக ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த தலைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கேட்குறாங்கன்னே சொல்லிடலாம். 2018 குரூப் 2 வந்து ஒரு கேள்வி, 17 குரூப் 2 1, 16 மட்டும்தான் கேட்கல, 15 குரூப் 2 2, 14 குரூப் 2 1. ஸோ இது ரெகுலராக வரத்தால், அதே மாதிரி கடைசி 2 எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 4 எக்ஸாம்லேயும் இதில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ நடக்கிற எலிஜிபிள் டெஸ்ட்லேயும் ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக 4-3 கேட்டுட்டு வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஸோ இதுக்கு ப்ரூப் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் இருந்தாவே போதும்.
இதுவும் பார்த்தீங்கன்னா 2016 குரூப் டூவில் மட்டும்தான் கேட்கல, மற்ற அனைத்து எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு கேள்விகள் 2015 குரூப் டூவில் ரெண்டு கேள்வினும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கண்டினியூவாக ஒவ்வொரு கேள்விகள் கேட்டுட்டு வரத்தால் இதுலேயும் ஒரு கேள்வி கண்டிப்பாக உறுதினே சொல்லிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான தலைப்பு, கரெக்டாக ஈஸியாக இருக்கிறதெல்லாம் இப்போ முடிச்சு வச்சுக்கிட்டா தான் நமக்குன்னு ஒரு சேஃப் ஜூன் கிடைக்கும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்புங்க, 15வது டாபிக். 14வது டாபிக் வந்து பெயர் சொல்லின் வகையறிதல். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் 3-5 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா 2018 குரூப் டூவில் 3 கேள்வி, 17 குரூப் டூவில் 2, 16 குரூப் டூவில் 5, 15 குரூப் டூவில் 5, 14 குரூப் டூவில் வந்து 7. நல்லா பாருங்கள், எல்லா எக்ஸாம்லேயும் இலக்கண குறிப்பில் இருந்து மினிமம் 2 2017 மட்டும்தான், மீதி எல்லா எக்ஸாம்லேயும் பாருங்கள் 18 3 கேள்வி, 16 5, 15 5 கேட்டிருக்காங்க. ஸோ சராசரியாக பார்க்கும்போது 3-5 கேள்விகள் வரைக்கும் இந்த தலைப்பில் எதிர்பார்க்கலாம். கரெக்டாக ப்ரூப் ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், அதே மாதிரி 18 குரூப் டூவில் 6, 17 குரூப் டூவில் 2, 16 குரூப் டூவில் 5, 15 குரூப் டூவில் 2, 14 குரூப் டூவில் 4. 1-1 எக்ஸாம் குறைஞ்சு வருதுப்பா. ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக 2 கேள்வியாவது ரெகுலராக கேட்குறாங்க திருக்குறளில். 2-4 கேள்வி வரைக்கும் இந்த தலைப்பில் எதிர்பார்க்கலாம். அதில் 3 கேள்வி, அதாவது 2-3 கேள்வி வந்து திருக்குறள் அல்லாத வெளியில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. அதை நீங்கள் படித்து வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கடுத்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு, அகநானூறு, நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அடிவரை, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த டாப்பிக்கில் பாருங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. 18 குரூப் டூவில் 5, 17 குரூப் டூவில் 4, 16 குரூப் டூவில் 5, 15 குரூப் டூவில் 5, 14 குரூப் டூவில் 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 எக்ஸாமில் மட்டும்தான் 4 கேள்வி, மற்ற 3 எக்ஸாம்லேயும் 5 கேள்விகள் கேட்கத்தால கண்டிப்பாக 4-5 கேள்விகள் புறநானூரிலிருந்து உறுதினே சொல்லிடலாம். இந்த தலைப்பிலேருந்து, அதாவது 8 10 இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாடல் அல்லாத கேள்விகள் தான் 75-90% கேட்டுட்டு வராங்க. அதற்கான ப்ரூப் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போது இதிலேருந்து இவ்வளோ கேள்வி வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது 4-5 கேள்வி. அதுக்கடுத்தது சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கத்தே இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸை விட இப்போ குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தலைப்பு புத்தகத்திலே இல்லை. சரி, இதில் பார்த்திங்கன்னா 2018 குரூப் டூவில் 4, 17 குரூப் டூவில் 4, 16 குரூப் டூவில் 3, 15 குரூப் டூவில் 5, 14 குரூப்பில் ஒன்றுமே கேட்கல. சரி ஓகே, ஒரு எக்ஸாம் கேட்காது ஒரு பிரச்சனை இல்லை, மீதி எக்ஸாம் எல்லாமே பாருங்களேன் 3-5 அப்படின்னு தான் கேட்டுட்டு வராங்க. ஸோ அதனால தான் 3-4 கேள்வி உறுதின்ற 5 கேள்வி மேக்ஸிமம் கேட்டிருந்தாலும் கடைசி 2 எக்ஸாம் பாருங்கள், கடைசி 2-3 எக்ஸாம் பாருங்களேன். ஸோ அதெல்லாம் 4-3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3-4 கேள்வி வரைக்கும் இந்த சிற்றிலக்கியங்கள்லேருந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட இது, கரெக்டாக. அதுக்கடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள், சிறப்பு பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த தலைப்பும் கண்டினியூவாக க்வெஸ்சன்ஸ் கேட்கக்கூடிய தலைப்பு தான். 18 குரூப் டூவில் 4, 17 குரூப் டூவில் 2, 16 குரூப் டூவில் 6, 15 குரூப் டூவில் 4, 14 குரூப் டூவில் 4. ஸோ இதில் 17 குரூப் டூவில் மட்டும்தான் 2 கேள்வி, மற்ற அனைத்து எக்ஸாம்லேயும் 4 மேலே தான் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா 2016 குரூப் டூலாம் 6 கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே 6 கேள்வி, நல்லா கொஞ்சம் பாருங்கள் இந்த ப்ளூ பிரிண்ட்டோட மெத்தேடை. இதில் 2016 இருக்கிற எக்ஸாமை விட அதிகமாகவே 6 கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே 6 கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 எக்ஸாமில் கேட்டிருக்கவே மாட்டாங்க, ஒரு எழுத்து ஒரு மொழியிலையும் 2016 கேட்கல. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தலையும் 2016 கேட்கல. இந்த 2 கேள்வி தான் இதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாமில் கேட்கலன்னா வேறு ஒரு தலைப்பில் அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பர்ஃபெக்டான உதாரணம் இதே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாரதியார் பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் 2017 2 தான், 2018 15 14 எல்லாமே 4,
ஆனால் 16 மட்டும் 6 ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த கேள்வி இப்படி தான் காம்ப்ரமைஸ் ஆகிடும். ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மரபு கவிதை. முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி தொடர்பான செய்திகள், அடைமொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த தலைப்பு ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம். 18 குரூப் 3, 17 குரூப் 2, 16 குரூப் 6, 15 குரூப் 3, 16 குரூப் 1. இதில் 14 குரூப் 2 மட்டும்தான் 1, அது ரொம்ப எட்ட போயிடுச்சு. மற்ற அனைத்து தேர்வுகளையும் மினிமம் 2-3 தான் கேட்டுன்னு வராங்க. அதனால் 2016 குரூப் 2 6 கேள்வி. ஸோ எங்கேயாவது ஒன்று குறைச்சாங்கன்னா இன்னொரு டாப்பிக்கில் ஏற்றிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுலேயும் பாரதியார் பாரதிதாசன்லேயும் 2016 குரூப் 2 6, மரபு கவிதையிலையும் 2016 குரூப் 2 6. இதெல்லாம் எப்படி சார் நம்புறதுனா, அது கூட கீழவே பாருங்கள், ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் குரூப்புன்னு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த கொஷின் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரிஜினல் கொஷினை டவுன்லோட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க, டவுட் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் சூப்பராக தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோம். ஸோ மரபு கவிதையிலேருந்து 2-3 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பிக்கஸ்ட் டாப்பிக்ங்க, கட்டாயமாக பாருங்களேன், கொஷினை வாரி வாங்குறாங்க. அது என்ன டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டாபிக் ஒன்றா சேர்த்து பக்தி இலக்கியம்னு சொல்லலாம். பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அதுக்கப்புறம் திருவிளையாடல் புராணம், தேம்பாவணி, சிரா புராணம் தொடர்பான செய்திகள், இது 9வது டாப்பிக்காக இருக்கும். அடுத்தது இலக்கியத்திலே 10வது டாப்பிக்காக சமய முன்னோடிகள், அக்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், எச்ஏ கிருஷ்ணன் பிள்ளை, உமரபுலவர் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள்னு கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்பு வச்சுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் 20வது டாபிக் பாருங்கள், சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்காடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள். இந்த மொத்த டாபிக் ஒன்றா தான் படிக்கணும். சரிங்களா? இந்த மொத்த டாபிக் ஒன்றா படிச்சிங்கன்னா அப்படியே பல்காக வாங்கலாங்க. 18 குரூப் 2 10, 17 குரூப் 2 12, 16 குரூப் 2 10, 15 குரூப் 2 9, 14 குரூப் 2 10. இதில் 15 குரூப் 2 மட்டும்தான் 9 கேட்டுக்கிறான், மீதி எல்லா எக்ஸாம்லேயும் 10-12 கூட கேட்டுக்கிறாங்க 17. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, உறுதியாக சொல்லலாம், 9லேருந்து 10 கேள்விகள் இந்த 3 டாபிக் படித்தா நேந்தி நிறைவு படிக்கணும். இதை மட்டும் உள்ள அதை மட்டும் உள்ளலாம் கிடையாது, மொத்தமே படிச்சிங்க 3 டாப்பிக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் நிறைய கேட்டிருப்பாங்க, ஒரு எக்ஸாமில் பார்த்தினா திருவிக்கா பற்றி கேட்டிருப்பாங்க, சில எக்ஸாமில் பார்த்தா பெரிய புராணத்துலேருந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் மாறி மாறி வரும். ஒரு டாபிக் வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது ராமலிங்க அடிகளார் வந்து முக்கியத்துவம் மாதிரி தெரியும். புரியுதுங்களா? இன்னொரு கொஷின் பேப்பர் எடுத்தால் திருவிக்கா முக்கியமாக தெரிவார். சரிங்களா? ஸோ ஆனால் இந்த 3 டாப்பிக்லேருந்து ஆனால் 10 கேள்விகள் ரெகுலராக கேட்குறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான கேள்விகளும் கேட்குறாங்க இந்த 3 டாபிக். தெளிவாயிடுச்சா? ரைட். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான், அடடாடா. ஸோ 12 தலைப்புகள் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கான சிலபஸ் வந்து இது கீழவே கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தை இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 தலைப்புகள் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் வந்து 1, 2, 3, 4, 5 தலைப்புகள் எடுத்திருப்பாங்க. உரைநடையில் வந்து 3 தலைப்புகள் எடுத்திருப்பாங்க. மொத்தம் 13 தலைப்புகள் தான், 13 தானே, எஸ் 13 தலைப்புகள் தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 52 தலைப்பில் வெறும் 13 தலைப்பு படித்தாவே 44 இருந்து 67 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது கம்ப்ளீட்டான ஒரு ப்ரூஃபை கொடுத்துருக்க. உடனே உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நான் எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு PDF வந்து டவுன்லோட் பண்ணி எனக்கு இதை ஓப்பன் பண்ண தெரியலனா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இதே தலைப்புகள்லாம் போட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதில் போயும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் இதில் ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக் சேர்த்து 9லேருந்து 10 கேள்வி உறுதின்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரூப்புன்னு இருக்கும், ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும், ஓப்பன் கேட்கும், ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். ஸோ இதில் ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் தலைப்புக்கு மட்டும் நமக்கு எத்தனை கேள்விகள் இருக்குன்னா 61 கேள்விகள் இருக்கும். இதிலையே கொடுத்துட்ருப்பேன் எந்தெந்த டாபிக் அப்படி அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சிங்கன்னா இந்த ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த கேள்வியும்
அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் எது கரெக்டோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள். இதில் எது கரெக்டோ அது மட்டும்தான் வந்து க்ரீனில் இருக்கும், மற்றது எல்லாமே ரெட்டில் இருக்கும். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் எத்தையாவது வாட்டி ஆப்ஷன், அதாவது மொதல் வாட்டி கிளிக் பண்ணுறேன் தப்பாயிடுச்சு, இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுறேன் கரெக்ட் ஆகிடுச்சி சூப்பர், ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். சிலருக்குனாவும் எல்லாத்தையும் நாலுத்தையும் நம்ம டிக் பண்ணும்போது தான் கடைசியாக தான் ஆன்சரே தெரிய வரும். அப்படி உங்களுக்கு கடைசியாக வந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் சரியாகவே படிக்கலன்னு அர்த்தம். ஸோ முதல் ஆப்ஷன்லேயே கிளிக் பண்ணுறவங்க சூப்பர், ரெண்டாவது வாட்டி கரெக்டாக கிளிக் பண்ணுறவங்க பரவாயில்ல இப்போதைக்கு கரெக்டாக போகிறீங்க, ஆனால் மூணு நாலாவது வாட்டி தான்பா வருது அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்றத இதன் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். சூப்பர்ப்பா, இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அந்த டாப்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 6th டுவெல்த்து வரைக்கும் 10,000 மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம், ஆன்லைன் டெஸ்ட்டாக குரூப் 4 அதேமாதிரி குரூப் 2 டுவெல்த்து வந்து கடைசி டேமுக்கு வந்தாச்சு, அதற்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளூ பிரிண்ட் இங்கே இருக்கும் பாருங்கள், நான் ஒன்றா டாப்பில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளூ பிரிண்ட் 2022 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு வரும், நம்ம வெப்சைட்டுக்கு வந்தோம்னே இந்த டாப்பிக்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த 13 தலைப்புகள், அந்த 13 தலைப்புகள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டவுட் வரும், இங்கே 12 இருக்குதே நீங்கள் 13 சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதாவது இலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருளும் இருக்கும். சரிங்க, இருங்க இருங்க அந்த டாபிக் எடுத்து காமிக்கிறேன், இதுங்க பாருங்கள். 14th டாப்பிக்கும் 15th டாப்பிக்கும் ஒன்று தான், இலக்கண குறிப்பறிதலும் பெயர் சொல் வகையறிதலும் ஒன்று தான் சரிங்களா, அதனால தான் நாங்கள் 12 சொல்லியிருப்போம், இதுக்கு வந்து ஒரே தலைப்பாக வச்சுருப்போம் ரைட்டா. நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் போதும் அதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதற்கான நோட்ஸ் எல்லாமே இனி காலையில் ஒவ்வொன்றா நாங்கள் ஒவ்வொரு செட்டாக கொடுத்துட்றோம். நாளைக்கு வந்து நூல்வேலியில் ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 300 அதாவது 200-300 லைனுக்குள்ளே வர மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, ஏன்னா இதில் 10-20 கேள்விகள் உறுதி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக சேர்க்கப்பட்ட 9 தலைப்புக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே Top 9 டாபிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம், அதில் போய் லிங்க் இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. மற்ற தலைப்புகள் இதே மாதிரி நாங்கள் சேர்த்து சேர்த்து கொடுத்துறோம், டெய்லியுமே இனிமேல் இருக்கும். அடுத்த ப்ளூ பிரிண்டில் இன்னும் அதே அளவு, இதே 67 கேள்விகளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடியாக வந்துடும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.